शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वर முதல் பிரகரணம் அத்தியாரோப பிரகரணம் அதுல 19வது ஸ்லோகம். நீசோ துஷ்டாதி நீசோ தனி தரண குணஹா சாத்விகானாம் பிரதானி யாச்சி தன் வக்ஷவத்வம் விபரித குருதோ பூத போக பிரசங்கா துக்காட்சம் குருவதோஸ்ய பிரதரதி விஷமாச்சார நைர்மிய தோஷா சாங்கமதண்டனம் பண்ற. அதாவது சாங்கன் சொன்ன பிரதானம் ஜெகத்துக்கு காரணம் ஆக முடியாது, இல்ல இந்த காரணம் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கலாசத்துல சாங்கனை விட்டுட்டு பாக்கி அதே மாதிரி இன்னொரு மதம் இருக்கு யோக மதம். அவன சிருஷ்டி விஷயத்துல சாந்தமான பிரக்கிரியையே அப்படியே எடுத்துக்கிறான், அதேபடியா ஈஸ்வரனை ஒத்துக்கிற அவ்வளவுதான் விசேஷம். அப்ப ஈஸ்வரனை ஒத்துக்க கூடிய அந்த யோக மதம் இருக்கு, யோக மதம் மாத்திரம் இல்லை அது மாதிரி இன்னும் கூட சில மதங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மதங்கள் எந்த மதமானது ஈஸ்வரனே பிரபஞ்சத்துக்கு வெறும் நீக்க காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறதோ, உபாதான காரணமாக பிரதானமோ அல்லது பரமானுவோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு பிரகிருத்தினோ ஒண்ணோ ஏதோ ஒத்துக்கிறதோ, ஆனா ஈஸ்வரன் வெறும் நீக்க காரணம் தான் அப்படின்னு சொல்றதோ அந்த மதங்களை இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கல. பிரதானமா யோகத்தை வச்சு முடியும், யோகமத்தை யோகமத்தப்படி இந்த சம்சாரத்துக்கு உபாதான காரணம் சாந்தி சொல்லக்கூடிய அதே பிரதான் தான் திருகுணாத்மகமான பிரதானம். பிரதானம் எதற்கு காரணம் ஆனா கூட ஈஸ்வரன் இருக்கார். அவர் மதத்துல அந்த தோஷங்களை பரிகாரம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சாந்தின் சொன்ன தோஷத்தை பரிகாரம் பண்ண முடியுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். சாந்தன் ஈஸ்வரனை பற்றி பேசவே இல்லை, வெறும் ஜீவன்களை வச்சிருந்துதான் பேசினான். அப்ப அந்த பிரதானத்தை ஜெகத் உற்பத்தி பண்றதுக்கு யாரு சொன்னா, யாருடைய பிரேரணையாலே ஜெகத்தானது அதுல பிரதானமானது ஜெகத்தை உண்டாக்குறது அப்படின்னு கேட்டா, யாரும் பிரேரணை பண்ணது பிரதானம் சுதந்திரமாக ஜெகத்தை உண்டு பண்றது அப்படின்னு பிரதானமானது ஜடம், அது சேத்தனமா இருந்தா நீ சொன்னது சரியா இருக்கும், அது சுதந்திரமா ஒரு வேலையை பண்ணலாம், ஆனா அது ஜடம். ஜடம் வந்து சேத்தனத்தினுடைய ஒரு பிரேரணை இல்லாமல் ஒரு வேலையும் செய்யாது. சேத்தன்தான் அந்த ஜடத்தை தூண்டி விட்டு வேலை செய்யும், அதை வச்சு காரியம் ஆண்டு வேண்டி சேத்தனுடைய வேலை. ஆக சேத்தனம் வந்து பிரேரகனா இல்லாத பட்சத்துல என்னுடைய பிரதானம் ஜெகத்தை நிர்மாணம் பண்றதுக்கு முடியாது அப்படின்னு. இப்ப இந்து மதத்துல ஒரு ஈஸ்வரன் இருக்க சேத்தனாக, அவர் வந்து இந்த பிரதானத்தை பிரவர்த்திக்க வைக்கலாம், பிரேரணை பண்ணலாம். ஆக பிரதானத்தை கொண்டு அவர் ஜத்தை சிருஷ்டி பண்ணி வைக்கிறார், இவர் நிமித்தகாரமா இருந்து விடுறார் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு இப்ப இந்த பதில் சொல்றார், மேதோ துஷ்டாகும் அதனு கரண குணகா கார்த்திகானாம் பிரதானி. கார்த்திகானாங்கிறத முன்னாடி கேட்டுக்கணும், கார்த்திகானாம்னு சொன்னா அவங்க ஐயாயிரத்தன்னு அர்த்தம் இல்லை, பொதுதேசமும் ஐயாயிரத்தன் மாத்திரம் இல்லையே, யோகமும் அதுல சேர்ந்ததுதான். பொதுவா சொல்லியிருக்க கர்த்தத்தை வச்சிருந்து தன்னுடைய சித்தாந்தத்தை யாரு சொல்றாரோ அவன் எல்லாரும் கார்த்திகாக, அதாவது சிறிய மூலமா வச்சிருந்து சித்தாந்தம் இல்லை,
தர்க்கத்தை மூலமாக கொண்ட சித்தாந்தங்கள் அவ சொல்ற சித்தாந்தங்கள் ஆகையால் தான் அவளை தார்க்கிதாக அப்படின்னு சொல்லி இந்த தார்க்கிகர்கள்லாம் ஒரு ஈஸ்வரனை சொல்றாளே தார்க்கிகானாம் ஈசா அவ சொல்லக்கூடிய ஈஸ்வரன் ஈஸ்வரன் பிரதானம் அதிர்ஷ்டாகும் ந ஈசா அப்படின்னு அண்ணன் கார்த்திகன் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் இந்த பிரதானத்தை அதிஷ்டானம் செய்ய முடியாது அதிஷ்டானம் செய்யறதுனா பிரேரணம் பண்ற இந்த பிரதானத்தை ஜடமான பிரதானத்தை சிருஷ்டி பண்றதுக்கு பிரேரணை பண்ண முடியாது கார்த்திகன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு முதல்ல சொல்ல ஈசா கார்த்திகானாம் ஈசா அவருடைய மதமான மதத்துல சொல்லப்படுற ஈஸ்வரன் பிரதானம் அதிஷ்டாகும் பிரதானத்தை பிரேரணம் செய்ய சக்தி இல்லாதவன் அவனால முடியாது ஏன் முடியாது ஈஸ்வரனே பிரதானத்தை பிரேரணம் பண்ண முடியாது அவர் பிரேரணம் பண்ற பிரேரணம் பண்ணி பிரதானம் வந்து வேலை செய்யறது அந்த இடத்தை உண்டு பண்றது அப்படி சொல்லலாம் என்ன சொல்றது இது காரணம் சொல்ற பார்த்தானும் தாராணா குணஹா நீ சொல்லக்கூடிய ஈஸ்வரன் எப்படி இருக்கான் அவனுக்கு தனி கிடையாது கரணம் கிடையாது குணம் கிடையாது சொன்னா சரீரம் கரணம்னு சொன்னா இந்திரியம் குணஹா அப்படின்னு சொன்னால் இந்த சேதனனுக்கு சில குணங்கள் அசாதாரணமான குணங்கள் உண்டு தியானம் திருப்தி பிரயத்தனம் இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு கிடையாதுப்பா உன்னுடைய ஈஸ்வரனுக்கு அதாவது கார்த்திகன் சொல்லக்கூடிய இந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் உண்டா அப்படின்னு கேட்டா கார்த்திக சித்தாந்தத்துல ஈஸ்வரனுக்கு சரீரத்தை ஒட்டுல சரீரம் ஜீவாத்மாவுக்கு தான் உண்டு ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாது அசரீரா நமக்கு இந்திரியங்கள்லாம் இருக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணார பாத்திரம் காதால கேட்கிறோம் ஜீவாத்மாவுக்கு இந்திரியங்கள் கரணங்கள் இருக்கு ஈஸ்வரன் இருக்கானா ஒண்ணு கிடையாது ஈஸ்வரனுக்கு கண்ணு காதெல்லாம் தெரியாது கிடையாது அப்படின்னு அவர்களுக்கு நல்லியாவுக்காக வைத்தியதுக்காகனா ஈஸ்வரனுக்கு ஞானம் இச்சா பிரயத்தனம் அப்படிங்கிற குணம் உண்டு சொல்லியிருக்கார் ஞானம் இச்சா பிரயத்தனம் உண்டு ஆனா அது வந்து நித்தியமான தியானம் நித்தியமான இச்சை நித்தியமான பிரயத்தனம் சொல்றார் எப்போதும் இருக்கும் எப்பவும் அந்த இச்சை இருக்குன்னா அது லாயத்து இல்லை அது காரியத்துல ஏன்னா பிரளய காலத்திலும் இருக்கு ஏன் அப்ப வரல இந்த கேள்விகள்லாம் வரும் மேல தோஷங்கள்லாம் வரும் ஆக அது இல்லாததுக்கு சமம்தான் இன்னும் பிரயோஜனம் இல்லை யோக அது மதங்களை எடுத்துட்டோம் ஆனால் ஈஸ்வரனுக்கு புதுசா வரக்கூடிய வெற்றி தியானம் தியானம்னா அவன் தியான சொரூபமா இருக்கலாம் வெற்றி தியானம் இச்சா பிரயத்தனம் கிடையாது ஈஸ்வரனுக்கு காரியானுகூலமான ஒரு இசை பிரயத்தனம் இதெல்லாம் இருக்க வராது ஆக இதெல்லாம் வராமல் அந்த ஈஸ்வரன் எப்படி பிரதானத்தை பிரேரணை பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்களா லோகத்திலே ஒரு பிரேரணை பண்றவன் எப்படி பிரேரணை பண்றாங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் இப்ப இந்த புலாலன் மண்ணை வச்சு ஒரு பானையை நிர்மாணம் பண்றான் இது உதாரணமா எடுத்துக்கோங்க இந்த பானையானது தானாக உண்டாகல அதாவது மண்ணில் மண்ணுங்கிற காரணத்தால தான் வந்திருக்கு மண்ணுங்கிற இந்த காரணமானது தானாக பானைய உண்டாக்கல அந்த மண்ணுங்கிற உபாதான காரணத்தை வச்சு இந்த துலாலன்னு ஒரு கர்த்தாவாசம் இதை செஞ்சிருக்கான் பானையை செஞ்சிருக்கான் மண்ணிலிருந்து அது வரைக்கும் அவன் பிரயத்தனம் பண்ணியிருக்கான் இப்ப இந்த குலாலன் கர்த்தா இருக்கானே இவன் தான் லடத்து கர்த்தா இவன் எப்படி இருக்கான் அவனுக்கு சரீரம் இருக்கு இந்திரியின் கரணங்கள் இருக்கு சாதனங்கள் இருக்கு இதே மாதிரி இதை பண்ணணுங்கிற இச்சை இருக்கு பிரயத்தனம் இருக்கு இது எல்லாம் வேணும் தெரியணும் பண்ண தெரியணுங்க ஞானம் சுகாதான குதிர அப்புறம் ஞானம் இது இருக்கா திருப்பி மட்டும் இதுல ஏதாவது ஒண்ணு குறைச்சா இவனால பானையே நிர்வாணம் பண்ண முடியாது இவனுக்கு இந்திரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹா வராது பானை வராது சரீரம் இல்லைன்னு சொன்னாலும் வராது சரீரம் இருக்கு இந்திரியம் இருக்கு
ஆனா இவருக்கு வந்து பாலை பண்றதே தெரியாது, அதுக்கு வேண்டிய தியானம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் வராது. பாலை பண்றதுக்கு தியானம் இருக்கு ஆனா பண்றதுக்கு இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா வராது. விருப்பம் இருக்கு ஆனா பிரயாசம் தான் பண்ண முடியாது, பிரயத்தனம் இல்லைனாலும் வராது. என்ன இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் இவன் வந்து அந்த மண்ணை வச்சு பானையை உண்டாக்க முடியாது. அப்படித்தானே? அப்ப இந்த ஈஸ்வரனுக்கு ஒண்ணுமே இல்லை, சரீரம் இல்லை, கரணங்கள் இல்லை, இஷ்டா சிசிருஷா இல்லை, பிரயத்தனம் இல்லை. உங்களுடைய சித்தாந்தப்படி இவர் எப்படி பிரதானத்தை வச்சு உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும்? ஆக கார்த்திகன் சொல்றபடியா இந்த மாதிரி ஈஸ்வரனை வச்சிருந்தோமானால் அவர் இந்த பிரதானத்தை அதிஷ்டாக்கும் ஈசோ நகவத்தி அதை வந்து பிரேரண பண்ணி ஜெகத்தை திருப்பி பண்ணி வைக்கும்படியாக இவரால் முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் அவர்கிட்ட இல்லை. அப்படி அப்பாவும் பார்த்தான், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, கரணம் இல்லை, அதுக்கு வேண்டிய சீரசா பிரயத்தனங்கள்லாம் இல்லைங்கிறதுனால இவரான முடியாது இல்லையா? நாம அதுவும் இருக்குன்னு இருக்குங்க. இப்போ ஈஸ்வரனுக்குமே சரீரம் இல்லை, இருக்கட்டவேன், அவருக்கும் ஒரு சரீரம் இருக்கட்டவேன், பரமேஸ்வரனுக்கு அவருக்கும் அவர் கண்ணுதாது மூக்கு இந்திரியங்கள் எல்லாமே இருக்கட்டுமே, அவருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீரசா பிரயத்தனம் இது எல்லாம் காணிக்கிட்டே இருக்கட்டாது விடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தடவை அவன் சொன்னாங்க. ஆனால் அப்ப சொல்ற யாருக்கு தன் வக்ரவத்துவம் விபரீத குருபோதிபூத போத பிரசங்கா இவரு இந்த ஜீவனை போல ஈஸ்வரனுக்கு சரீரம் உண்டு, கரணங்கள் உண்டு, குணங்கள் உண்டு, சீரா பிரயத்தனம் எல்லாம் உண்டு அப்படின்னு சிந்திக்கையானால் போத பிரசங்கா அப்போ அவனுக்கு சுகம் துக்கம் உண்டு சொல்லியாரு. அவன் சுகத்தை துக்கத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது, ஆயிரம் இதுவும் உண்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜீவாத்மாவுக்கு இருக்கிற மாதிரி இந்த சுக துக்க போகுங்கிறது பரமாத்மாவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப ஒன்னும் வித்தியாசம் இல்லை, அவரும் சம்சாரி சுக துக்கத்தை அனுபவிச்சவன் தானே சம்சாரி ஜீவாத்மா. இதே மாதிரிதான் அவர் ஒருத்தர் இந்த ஜீவாத்மாக்களை மத்தியில ஜீவா ஜீவன்களுக்கு உள்ளதே ஒரு விசேஷமான ஜீவன் சொல்ல முடியாது. அவரை வந்து பரமேஸ்வரனை தனியாக வச்சுக்கிறதுக்கு முடியாது. ஆகையால அவருக்கும் இதே மாதிரி சுக துக்கங்கள்லாம் உண்டு, அப்புறம் என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை. அதனால போக பரத்தமேன்னு கேட்க முடியாது. போக பிரசங்கா அப்படின்னு சொன்னா போகம் வராம ஈஸ்வரனுக்கு சுக துக்க போகம் வராத அவங்க வந்து பிரக்கிரியா இதுக்கு வந்து அப்படி பண்ணணும். இப்போ சரீரம் இந்திரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டான்னா அப்ப சுகம் துக்கங்கள்லாம் ஏன் இல்லை அப்படி வராது? அப்போ அவன் சொல்லுவான், இல்லை வராது, சரீரம் இந்திரியங்கள் இருந்து இது தேர்ந்தெடுத்ததாக மாத்திரம் துக்கம் துக்கம் வர முடியாது. ஏன்னா சுகத்துக்கு காரணம் தர்மம் புண்ணியம், துக்கத்துக்கு காரணம் துக்கம் வரத்துக்கு காரணம் பாபம். இதைத்தான் அங்க சுதரித துரித அப்படிங்கிற சுதரிதன்னா புண்ணியம், துரிதன்னா பாபம். இப்போ அவர்கிட்ட என்ன இருக்கு? புண்ணியம் இருக்கா பாபம் இருக்கான்னு பார்க்கணும். புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை, அப்ப எப்படி சுகம் துக்கம்? ஆக சரீரம் இந்திரியங்கள் இருந்து தேர்ந்தெடுத்ததாக உடனே அவருக்கு சுகம் துக்கம் வந்து வந்துவிடணும்னு கேட்டாரு, போகம் வந்து விடணும்னு கேட்டாரு. போகத்துக்கு காரணமான புண்ணிய பாபம் ஈஸ்வரன் கிட்ட அது இல்லை, அதனாலதான் சரீரம் கரணங்கள்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு சுக துக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லலாமேன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அவர் சொல்லுவார், அவற்றும் போகத்துக்கு ஒரு பிரசக்தி இருக்கும், துரிதோதிபூத போக பிரசங்கா சாஸ்தே தன்வக்ஷவத்வம். இந்த சரீரம் இதெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியானால் நிச்சயமாக அவனுக்கு சுதரிதம் துஷரிதம் இருக்குன்னு சொல்ல முடியாத ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த சரீரம்னா என்னது நினைக்கின்றது? இந்த சரீரத்துக்கு என்ன லட்சணம்? சரீரங்கிறது ஆத்மனோ போகாய தனம் சரீரம். இவனுக்கு போகம் வரத்துக்காக தான் சரீரமே உண்டாகிறது.
ஜீவாத்மாவுக்கு சரீரம் எதுக்காக வந்தது, சுவாமி எதுக்காக சரீரத்தை உற்பத்தி நீங்கள் கொடுத்துருக்காருன்னா நீங்க ஏற்கனவே பண்ணிக்கலாம். பொண்ணு பாப்ப காலத்தை அனுபவிக்கணுமே, அது அனுபவிக்கிறதுக்கு சரீர இருந்தாத்தாலும் முடியும், அதுக்காக தான் சரி பண்ணிட்டு. அதனால சரீரத்துக்கு லட்சணமே போகாயத்தனம் சொல்றோம். எதுக்குள்ள அவனுக்கு போகம் ஏற்படுறதோ சுதுசு போகம் வருதோ அதுதான் சரீரங்கிறது. அந்த போகத்துக்கு எது சாதனமோ அதுதான் கரணம் கரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்திரியங்கள்லாம் அதுக்கு சாதனமா இருக்கிறதுனாலதான் போக சாதனமா இருக்கிறதுனால தான் கரணம் இருக்குது. பொதுவா காரிய கரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப ஈஸ்வரனுக்கும் சரீரம் உண்டுன்னு சொன்னா அப்ப அது போகத்துக்காகத்தானே அந்த சரீரம் வரும். ஈஸ்வரனுக்கு போகம் வர்றதுக்காக அந்த சரீரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கரணம் இருக்குன்னு சொன்னா அந்த போகத்துக்கு சாதனமான கரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அவருக்கு போகத்துக்கு சாதனமா இருக்குன்னு சொன்னா அப்பயும் போகம் வராது. புண்ணும் பாபம் இல்லை அதனால வராதுன்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா புண்ணு பாபம் இல்லைன்னா இந்த சரீரம் கூட வராது, கரணங்கள் கூட அவருக்கு வராது. ஏன்னா புண்ணிய பாபங்கள் தான் ஒரு ஆத்மாவுக்கு சரீரத்தோடு கரணங்களோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இருக்காக சர்வசோகத்துக்காக. அப்ப அவருக்கு புண்ணிய பாபம் இல்லைன்னா சரீரம் எப்படி வந்தது, சரீரம் எப்படி வந்தது, கரணங்கள் எப்படி வந்தது, அது மாத்திரம் எப்படி வந்ததுன்னு சொல்லலாம். ஆக சரியில்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த சுஜரிதம் துஷரிதம் அதாவது புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா சரீரத்தினாலதான் வருதுன்னு சொல்லுவோம். வெளியிருந்த வந்துடாது இந்த சரீரம் இந்திரியங்கள் இதை வச்சுதான் இவன் புண்ணியம் பாபம் எல்லாம் பண்ண முடியா இருக்கு. இதை உபயோகப்படுத்தலைன்னா ஒரு புண்ணியம் இல்ல ஒரு பாபம் இல்லை. இந்த மூணு கரணங்கள் சரீரம் மனசு வாக்கு இதை வச்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இதை வச்சுதான் புண்ணியமோ பாபமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக இது அவருக்கு இருக்குன்னு சொன்னா நீ அவருக்கு புண்ணியம் பாபம் வராது. என்ன காரணம், இதே சரீரம் இதே கரணங்களை வச்சு ஜீவன் வந்து புண்ணிய பாபத்தெல்லாம் சம்பாதிச்சுக்கும் போது ஈஸ்வரனுக்கும் அதே மாதிரி கரணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறானால் அதை வச்சு அவருக்கும் புண்ணிய பாபத்தை சம்பாதிக்க முடியாது. இப்படி எல்லாம் கேள்வி உண்டு. ஆக ஈஸ்வரனுக்கு இந்த கேள்வி எல்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காகவே கார்த்திகன் என்ன பண்ணான்னா சரீரெல்லாம் கிடையாது, சரீரம் இந்திரியங்கள்லாம் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரால் ஒன்றும் பிரேரணையும் பண்ண முடியாது. சரீரம் இந்திரியம்லாம் இல்லாத ஒருத்தர் வந்து பிரதானத்தை திருஷ்டி பண்றதுக்கு தூண்டி விடுறாருன்னு சொன்னா அது ஏற்ற முடியாது அப்படின்னு தோஷம் சொன்னார். இது மாத்திரம் இல்லை, இன்னும் தோஷம் இருக்கு. இந்த தோஷத்தோட முடியல, இன்னும் ஜாஸ்தி இருக்கு. துர்காட்சம் உருவதோஷ பிரசரது விஷமாச்சார நைர்ஷண்ய தோஷா சூத்திரகாரம் சொல்லித்தான் தோஷம். துர்காட்சம் இவர் என்ன நிர்மாணம் என்றார் ஜெகத்து, ஈஸ்வரன் இன்னும் சேர்த்து பண்ணியிருக்காரு ஜெகத்து, அது துர்காட்சமா இருக்கு. நிறைய துக்கம் இருக்கு, துக்கம் நிறைஞ்சு இருக்கக்கூடியதாக இருக்கு. துக்கம் கொஞ்சமாக தான் இருக்கு, துக்கத்தையும் துக்கத்தையும் நாளந்து பார்த்தோம்னா துக்கம் வந்தால் ஜாஸ்தி, துக்கம் ரொம்ப குறவுன்னு தெரியும். அப்பேற்பட்ட ஜெகத்தை போய் இவர் நிர்மாணம் பண்ணியிருக்காரு. சரி அதனால என்னன்னு கேட்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு, இவருக்கு வைஷம்ய நிர்ஷண்ய தோஷம் வரும், விஷமாச்சார நைர்ஷண்ய தோஷா பிரபலம். வைஷம்யம் என்ன நைர்ஷண்யம் என்ன என்ன, வைஷம்யம் அப்படிங்கிறது ஒரு பக்கபாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதுக்குதான் வேறு வைஷம்யம். ஒரே மாதிரியா பார்க்கறது, அதாவது பக்கபாதம் இல்லாத திருஷ்டியோடு அவர் வந்து எல்லா ஜீவனத்தையும் பார்க்கல. ஒரு சில பேருக்கு சௌக்கியம் கொடுக்கும் முடியா பண்ணிருக்கா, சில பேருக்கு ரொம்ப துஷ்டம் ஜாஸ்தியாக கொடுக்க முடியா பண்ணிருக்கா, எல்லாருமே ஒரே மாதிரி சிருஷ்டிச்சிருக்க வேண்டாமா, இந்த மாதிரி அவர் விஷமமாக சிருஷ்டியை பண்ணினதுனாலேயே அவருக்கு வைஷம்யங்கிற தோஷம் இருக்கு. ஏன் சில பேருக்கு சௌக்கியத்துக்கு மாற்றம் கொடுக்கறன்னா அவ வேலை அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி இருக்கு நம்ம அப்படின்னு ஒரு பட்சபாத்தம் இருக்கு. அப்படி இன்னொருத்தனுக்கு ரொம்ப துக்கம் ஜாஸ்தியாக இருக்கு சம்சாரத்துல, அவர் தான் கொடுக்குறான் தர்மபுர பிரதாத்தா, அவர் தான் பண்றார் அப்படின்னா இப்ப வைஷம்யம் இருக்கு, வைஷம்ய தோஷம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, நைர்ஷண்ய தோஷம்னு இன்னொரு தோஷம் இருக்கும். தேவியார்கள்லாம் வச்சிருந்து அவர் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னா நைர்ஷண்யம்,
ஆட்டக்காரத்துல கல ஜனங்கிறது விபூஷிதம். கலனா துஷ்டர்கள் லோகத்துல துஷ்டால கிரூரமா இருப்பாரு. அவால கிரூரமான வேலை பண்ணுவான், அது அவளுக்கு அது பிடிக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா அவளே ரொம்ப நீதிக்கும்படியான அப்படி கிரூரக்கரமா ஈஸ்வரன் பண்ணிடுதா அவ பண்றதுன்னா அந்த கிரூர கர்மால ஈஸ்வரன் பண்ணக்கூடிய அந்த கிரூர கர்மாவுக்கு சமானமாக அது ரொம்ப சின்ன. அதை பார்க்கறதுக்கு என்னன்னு அப்படி பெரிய கிரூர கர்மா பண்றார். என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா இந்த சம்ஹாரமும் வர்தானம் பண்றாருன்னு சொல்றேன். திருப்தி பண்றாரு, அப்புறம் பாலனம், அப்புறம் முடிவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சமாளம் பண்றாரு. அப்ப சம்ஹாரம் பண்றதுக்கு நல்லவா செட்டவா மொத்தத்தையும் சேர்த்து சம்ஹாரம் சொல்றாரு, அழிச்சு விடுறாரு இல்லையா. அப்ப இது ரொம்ப மோசமான காரியமாட்டு. இதனால எத்தனை பேர் கஷ்டப்படுறா, நல்லவா கஷ்டம், அத்தனை பேரும் சம்ஹாரம்னா ஒரு பயம் தானே, அழிச்சு விட போறோம்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அப்படி நாட்டத்துக்கு சேர்த்துவார் இருக்காரு. இவரு இவருக்கு வந்து நம்ம கருணாமூர்த்தின்னா சொல்லலாம், எப்படி ஈஸ்வரன் சொல்லலாம் அப்படியா இருந்தது அப்படி வந்து போட்டுலம் பூர்வதா அஸ்ய பிரசரதி விஷமாச்சார நயிர் விஷமிய தோஷா. இப்ப ஏற்பட்ட தோஷம் வந்து பேருக்கு இந்த பேருக்கு அவன் பதில் சொல்லுவான். ஏன்பா உன்னுடைய பட்சத்துல ஈஸ்வரனுக்கு இந்த தோஷம் வராதா? வேதாந்தியான உன்னுடைய ஈஸ்வரன் இருக்கானே, அவன் பண்ணின ஜெகத் என்ன வேறையா, இதே ஜெகத்துக்கான அவனை திருப்தி பண்ணியிருக்கான், இதே மாதிரி தான் திருப்தி பண்ணியிருக்கான். அங்கேயும் துக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு, சம்சாரத்துல சுகம் கொஞ்சமாக தானே இருக்கு. சில பேருக்கு சுகம், சில பேருக்கு துக்கம் மாறி மாறி வருது. நல்ல ஒரு காலத்துலாம் வந்து நிறைய துக்கம் வருது பாக்குறோம்னு. இதெல்லாம் தான் அவர் பண்ற வேலையா? அப்படியானால் அந்த ஈஸ்வரனுக்கு நீ சொன்ன அதே விஷமம் வருமே, உன்னுடைய ஈஸ்வரன் என்ன பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்றது இல்லையா பழைய காலத்துல? அப்போ அந்த சம்ஹாரம் பண்றதுக்கு அந்த வழி நைபுண்ய தோஷம் வராதா? எல்லா தோஷமும் உனக்கும் வருதுன்னா எத்தோபயோ உபயோ சமோ தோஷா பரிதாரோபிவாசமாக நன்கப்படையும் யோகா. உனக்கும் அதே தோஷம், எனக்கும் அதே தோஷம், நீ சொல்ற மாதிரி தான் நானும் பரிகாரம் பண்ணோம். அப்படியான அந்த தோஷத்தை கடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ இவன் என்ன பதில் சொல்லுவான்? இல்ல எனக்கு வராது, என்னுடைய ஈஸ்வரனுக்கு வராது, வேதாந்தியுடைய ஈஸ்வரன் தானே, அவனுக்கு வந்து இந்த தோஷங்கள் வராதான், வராதுன்னு சூத்திரத்துக்கார சொல்லிட்ட வெள்ளம் எனவே நான் அதிகரிக்க வச்சு இந்த வைஷம் மரத்துல ஈஸ்வரன் காரணம் இல்ல, அவாவ பண்ணின கர்மான். அந்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல ஈஸ்வரன் பலத்தை கொடுத்து விடுற. இவன் கிட்ட துஷ்டம் தான் வரணும், அதுக்கு உண்டா கர்மாதான் பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுதான் வரும் அவன் கிட்ட. இன்னொருத்தன் என்ன பண்ணிக்கிருக்கான்னா அவன்கிட்ட சுகம் வரும். ஆக இவன் என்ன பண்ணிக்கிருக்கானோ அதுக்குதான் அவர் பலத்தை கொடுப்பாரு. தவிர இப்போ ஒண்ணும் பாபம் பண்றவனுக்கு ஒண்ணும் பண்றவனுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு பாபம் பண்றவனுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அப்பதான் வைஷ்ணவன் உண்டு. தப்பான காரியம் பண்றான் அது. ஆக தப்பான காரியம் பண்ணினவனுக்கு தப்பான பலத்தையும், சரியான காரியம் பண்ணினவனுக்கு சரியான பலத்தையும் கொடுத்தா இது தப்பி இது வைஷ்ணவன் கிடையாது அப்படின்னு வேதாந்தி பதில் சொன்னால், இதே பதில நானும் சொல்லுவேனே அப்படின்னு இந்த யோகம் சாந்த யோகம் பாட்டு கட்டம் வாழ்ந்தான்னு கேட்பான். அப்ப கேட்டா கர்மீஸ்தோஹோ, கர்மீஸ்தோஹோ சக்கர காவஸ்திதிஹதி விஹலத்வஹன்யதா திபயஸ்திஹு. ஓஹோ, நீ அதே மாதிரி சொல்றியா, நான் சொன்னா தப்பு இல்லை, நீ சொன்னா தப்பு இல்லை, நீ சொன்னா என்ன தப்பு வருன்னு சொல்றேன். கர்மீஸ்தோஹோ, இந்த மாதிரி துக்கமாக இந்த விதத்தை சிருஷ்டி பண்றதுக்கு சமாதம் பண்றதுக்கெல்லாம் ஈஸ்வரன் அந்தந்த ஜீவனுடைய கர்மாவை அபேட்சிக்கிறார், அதை அனுசரித்து அந்த அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார், பார்த்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் சக்கரக அவஸ்திதி ஹதி அனவஸ்தா. சக்கரகம் ஒரு தோஷம், அவஸ்திதி ஹத்தினா அனவஸ்தான் இன்னொரு தோஷம்.
நிகழத்தம் நிகழத்தம்னா நிர்களம் இரத்தம் இந்த மாதிரி ஒரு கல்பம் பண்றது அப்படின்னு வரும். அன்சாதிக்கின ஒரு தோஷம், இந்த தோஷங்கள் எல்லாம் வந்து போயிருக்காங்க. முதல்ல சக்கரத்தை எப்படி வருதுன்னு பார்ப்போம். சக்கரகங்கிறது ஒரு அந்யோன்யாசிரியத்துக்கும் உபலட்சணமாக வச்சோம்னா அந்யோன்யாசிரியம் சக்கரகம். இன்னும் மேலே போயிட்டு அழகா சுற்றி சுற்றி வந்தால் சக்கரகம், வேற வேற தள்ளி போயிட்டு இருந்தால் அறவஸ்தா. எப்படின்னு பார்ப்போம். கர்மி ஓம் ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்துன்னு பார்ப்போம். திருஷ்டி பண்ற காலத்துல ஈஸ்வரன் ஒரு தேவதத்தனை திருஷ்டி பண்ணி பண்ணிட்டார். அவனுக்கு சுகம் துக்கம்லாம் வரணும் அப்படின்னு அதுக்கு வந்து சரியில்லாங்கிறது திருஷ்டி பண்ணிட்டார். இப்போ இந்த திருஷ்டி அவர் பண்ணினதுக்கு எதுக்காக அவர் பண்ணார், இந்த மாதிரி அந்த அவனுக்கு போய் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சரீரத்தெல்லாம் திருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவன் பண்ணின கர்மா ஈஸ்வரனை தேடி ஒரு திருஷ்டி அவன் பண்ணின கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கணும். அப்ப என்ன பண்றது, அந்த ஜீவனுடைய அந்த கர்மா இருக்கு அதுதான் ஈஸ்வரன் பிரதானத்தை பிரேரண பண்ணி அவனுக்கு சரீரத்தை திருஷ்டி பண்ணி கொடுக்க வச்சது ஈஸ்வரன். அப்ப கர்மாவால ஈஸ்வரனானவர் திருஷ்டி பண்றதுக்கு பிரேரணை செய்யப்படுகிறார். அந்த ஈஸ்வரன் கர்மாவால பிரேரிதமான அந்த ஈஸ்வரன் பிரதானத்தை பிரேரணம் பண்றார், அதை தூண்டுறார். பிரதானம் வந்து இப்போ பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறது, சரீரம் இந்திரங்கள் எல்லாம் போகிறது, எல்லாத்தையும் போகத்துக்கு என்ன பண்ணமோ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி கொடுத்துடுறது, ஆக போகம் நடக்கிறது இப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப இப்ப என்னாச்சு, இப்ப இப்ப இந்த இடத்துல நான் அன்னோன்யாசிரியா அனவ சக்கரக்கா எல்லாம் சொல்லப்படுறேன். இப்போ பிராணிகள் அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் எந்த கர்மாக்களை எங்கு வச்சிருக்கோ அந்த கர்மாக்களுக்கு அதீனமாக ஈஸ்வரன் பிரவர்த்திக்கின்றார் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன கர்மா பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்தா போல ஒரு வேலை செய்யறான். அப்ப என்னாச்சு, ஈஸ்வரன் வந்து அந்த கர்மா அவன் பண்ண கர்மாவா அந்தந்த ஜீவன் செய்த கர்மாவாலே பிரேரணம் செய்யப்பட்டு பலத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லணும். அந்த கர்மா அந்த ஜீவன் செத்து இருந்தது. ஏன் இந்த ஜீவன் இந்த கர்மாவை பண்றான் ஈஸ்வரன் இந்த பலத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னா, அந்த கர்மாவை எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஈஸ்வரன் நாம் தான் வந்து சொல்லி ஏகத்தேவ சாது கர்மக்காரை தீட்டம் எம் ஏதேஷா லோகேஷா உன்னிசத்து ஏகத்தேவ அசாது கர்மக்காரை தீட்டம் எம் அகோ நிமிஷத்து அப்படின்னு ஒரு குறிப்பு. இந்த குறிப்பு என்ன சொல்றது பாருங்கோ, ஒரு ஜீவனை வச்சு நல்ல காரியத்தை சாமி பண்ணி வைக்கிறார், பண்ண முடியும் அப்படி பரண பண்ற அவனுக்கு புத்தியை சொல்லி விடுற. யார தெரியுமா, யார மேல தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, மேல தூக்கிட்டு போறதுன்னா நல்ல பலத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரோ, உயர்ந்த பலத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜீவன் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரோ, அவனை விட்டு அந்த ஜீவனை விட்டு நல்ல புண்ணிய கர்மாக்களை செய்ய வச்சு விடுறாரா. அதே மாதிரி அதோ நிமித்தத்து எவனை கீழ்கிழனும் பார்க்கிறாரோ, அதாவது துக்கமயமான சம்சாரத்துல அவனை ஜென்மம் அவனுக்கு ஜென்மம் வர முடியா பண்ணணும்னு நினைக்கிறாரோ, அவனை விட்டு அப்பான காரியங்கள்லாம் நிறைய பண்ண வச்சுடுற. அதான் அது கர்மக்காரே என்ன ஆச்சு, இந்த ஈஸ்வரன் தானே வந்து தப்பான காரியம் பண்ண வச்சார், அவனை வந்து சரியான காரியம் சாது கர்மா பண்ண வச்சார். அப்ப அந்த கர்மா வரத்துக்கு இவர் தான் காரணம். இனிமேல் அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு அந்த அவன் பண்ணின கர்மா நான் பலத்தை கொடுத்தேன் என்ன தப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். இவர் தானே அவனை இந்த மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல கர்மாவை பண்ண வச்ச. அப்ப ஈஸ்வராதீனமா அவன் தப்பு பண்றான், ஒருத்தன் தப்பு பண்றான், ஒருத்தன் வந்து சாது பண்றான், சாது கர்மா பண்றான். அந்த சாது கர்மா அவன் பண்ணின கர்மாவுக்கு தகுந்தாப்புல ஈஸ்வரன் பலம் கொடுக்குறான்னா அது அன்னோன்யாசியமா இல்லையா? ஆஹா, அன்னோன்யாசியம். அப்போ அவன் என்ன பண்ணான், இன்னும் மூணாவது ஒன்றை நடுத்துற கொண்டு இந்த கர்மாவுக்கு திருஷ்டி காலத்துல பரிபாகம் ஆச்சு. அப்ப பரிபக்வம் ஆயிடுச்சு, திருஷ்டி காலம் வரை காத்துட்டு இருந்தது, அது பாக்கத்தை அடையணும் அப்புறம்தான் அது வேலை செய்யணும்னு. எப்போ திருஷ்டி காலம் வந்ததோ உடனே அந்த கர்மா வந்து இந்த மாதிரி பலம் கொடுக்கறது நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை வந்து பிரேரணை பண்றது. கர்மா எதை பிரேரணை பண்றது, ஈஸ்வரனை தூண்டி விடுறது.
ஒண்ணு அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான், இந்த பிரதான அமைச்சர் பிரதானம் அதை தூண்டி விடுறார். பிரதானம் அந்த மாதிரி ஈஸ்வரனால தூண்டப்பட்டு எல்லாம் தயார் பண்றது, அந்த சிருஷ்டி எல்லாம் தயார் பண்ணி வச்சு சரீரங்கள் எல்லாம் போக வரை எல்லாம் தயார் பண்றது. இப்ப இந்த சரீரம் இந்திரியாதிகளை வச்சுட்டு ஜீவன் போகத்தை அனுபவிக்கிறான். யாரு? ஜீவாத்மாங்கிறான். இந்த சரீரம் இந்திரியாதிகளை வச்சுட்டுதான் ஜீவன் வந்து போகத்தை அனுபவிக்கணும். ஆனா இப்ப மூலம் என்னாச்சு? கர்மா தானே. இந்த சரீரம் இந்திரியாதிகளை வச்சுட்டு இந்த கர்மாவை கர்ம பலத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றோமே, இந்த சரீர இந்திரியாதிகளை வச்சுதான் அந்த கர்மாவே அவன் பண்ணது சம்பாதிச்சு. அப்ப என்னாச்சு? இந்த சரீர இந்திரியாதிகள் வந்தால்தான் அவனுக்கு புண்ணிய பாப கர்மா வரும். அந்த புண்ணிய பாப கர்மா வந்தால்தான் அது ஈஸ்வரனை பிரேரணை பண்ணி அந்த ஈஸ்வரனால பிரேரிதமாகி பிரதானம் சரீர இந்திரியாதிகளை உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த சரீர இந்திரியாதிகளை வச்சு அவன் கர்மானுஷ்டானம் பண்ணுவான். அந்த கர்மானுஷ்டானமானது அந்த பலன் கொடுக்கிற காலம் வரும்போது ஈஸ்வரனை தூண்டி விடும். ஈஸ்வரன் வந்து மறுபடியும் அந்த பிரகாரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு, பிரேரணை பண்ணுவான். இதுதான் சக்கரகம். சுத்தி சுத்தி அதுக்கே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. இது எப்படி சரியாகும்? இது தோஷமாகும் சொன்னா அப்படி இருக்காது. அந்த கர்ம வெற்றிகளை மாற்றும். ஒரு கர்மாவானது ஈஸ்வரனை பிரேரணை பண்றது, அந்த ஈஸ்வரன் பிரதானத்தை பிரேரணை பண்றான். அந்த பிரதானம் அவனுக்கு சைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்ப எந்த கர்மாவானது ஈஸ்வரனை பிரேரணை பண்ணி மறுபடியும் போகாயுதமான சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோ அந்த கர்மா இந்த சரீரத்தால வரல, அது போன ஜென்மத்து சரீரம், வேற சரீரம். வேற சரீரத்தை வச்சிருந்து அவன் வேலை பண்ணி அந்த சம்பாதிச்சு வச்சிருந்த அந்த கர்மா புதுசா ஒரு வேற சரீரத்தை ஏற்படுத்திக்கிறது. இதுதான் பீதாங்குரன் யாகன்னு சொல்றேன். அப்படி சொல்லிட்டோம்னா இந்த தோஷத்தை வாரணம் பண்ணிடலாமேனு கேட்டா, அப்ப சொல்ற அவஸ்தி ஹதி அனவஸ்தா தோஷம் வரும். எப்படின்னா அந்த கர்மா எப்படி உள்ளது? இதுக்கு முன்னாடி அவனுக்கு சரீரம் வச்சிருந்து அந்த பண்ணிருந்தான், புண்ணிய பாவம் பண்ணிருந்தா அதனால வந்ததுன்னு சொல்றோம். அப்ப அங்க அங்கேயும் அந்த சரீரம் எப்படி வந்தது? இந்த கர்மாவால பிரேரணம் பண்ணப்பட்ட ஈஸ்வரனால தானே அந்த சரீரம் அவனுக்கு கிடைச்சிருக்கணும், அந்த ஜீவாத்மாவுக்கு. அப்போ ஈஸ்வரன் கர்ம ஈஸ்வரன் வந்து இவனுக்கு அந்த சரீரத்தையும் அந்த கரணங்களையும் கொடுக்கறதுக்கு காரணமா இருந்த கர்மா எப்ப வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கர்மா எப்படி அந்த ஜீவனுக்கு வந்ததுன்னா அந்த போன ஜென்மாவில் இருந்த சரீரத்தை வச்சுன்னா அந்த கர்மாவை சம்பாதிச்சான்னு சொன்னான். அப்படி இருந்த அந்த சரீரம் எப்படி வந்ததுன்னா அது ஒரு கர்மாவால வந்ததுன்னு சொன்னான். இது எந்த இதை நிறுத்தவில்லை. இது போயிட்டு என்ன கர்மா இருந்தா தான் சரீரம் வரும், சரீரம் இருந்தா தான் கர்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது இப்படி நிறுத்தமா போயிட்டே இருக்கும். இந்த அனவஸ்தா தோஷம் வரும். அது மாத்திரம் இல்லை, இதை தவிர்த்து இன்னொரு தோஷம் விபலத்துவம் நைஷல்யங்கிறமாயி என்ன வர்த்தமாகும்? அதாவது இந்த ஈஸ்வரன் வந்து கர்மாவால பிரேரிக்கப்பட்டு சிருஷ்டி பண்றதுக்கு பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு சொல்றது சொன்னால் இந்த கர்மா இருக்கு. இந்த கர்மா ஈஸ்வரன் பிரேரணை பண்ணுது. கர்மா என்ன ஜடம் இல்லையா? கர்மா என்ன சேத்தனமா? அது ஜடம் தானே. அந்த கர்மா வந்து இவனுக்கு பிரவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்புறம் இவன் வந்து பிரகாரத்தை பிரவர்த்தனான்னு சொன்னா அப்ப மத்தியத்துல இந்த ஈஸ்வரனை இருக்கா வச்சுக்கணும். அந்த கர்மாவானது அதுக்கு சக்தி இருக்கு, பிரேரணை பண்ற சக்தி. அதுவே நேர பிரதானத்தை பிரேரணை வந்துட்டு சொல்லலாமே. இந்த இதுக்கு ஈஸ்வரனை கொண்டு வர இடத்துல அவன் பண்ணின கர்மா, அந்தந்த ஜீவன் பண்ணின கர்மாவானது நேரடியா பிரதானத்தை தூண்டி விட்டு தன்னுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் இந்திரியம் விஷயம் போக்குவரத்து எல்லாத்தையும் திருப்பி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லாமல் இது வந்து ஈஸ்வரனை தூண்டி விடுறது. ஈஸ்வரன் வந்து பிரதானத்தை தூண்டி விடுறான், பிரதானம் வந்து இந்த திருட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுன்னு இது இதுதான் நடுத்தர கொண்டு வரேன்னு கேட்பான். அப்போ விசலத்துவம் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதே வேற்று, அது இல்லாமலே பண்ணான். இன்னொரு தோஷத்தோட அந்நாசி ரொம்ப அவசியமான காரணம் இருக்கு.
அதுதான் காரணம்னு ஒத்துக்கலாம். இல்ல அது கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுவும் காரணம் ஒத்துக்க மாட்டான் கார்த்திகான். அதனால அது அந்நியசாசி அப்படின்னா இந்த ஒரு குழால வந்து மண் தண்டன் சக்கரம் போக்குவரத்து எல்லாத்தையும் வச்சுட்டு கிரகத்தை நிர்மாணம் பண்றான். இவன் பண்ற இடத்துல இவாக்கு நாய் கூட கூடவே இருந்துருக்கு கட்டம் பண்றத, அதுவும் கட உற்பத்திக்கு முன்னாடி அவசியம் அங்க இருக்குது. அதுக்காக அந்த கட்டத்துக்கு அந்த நாயும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது கூடவே இருக்கு இருந்தாலும் அதை வந்து காரணத்தை கேட்டது அது அனுசாசிக்கணும். ஏன்னா இந்த நாய் இல்லைன்னா இந்த கடலும் உண்டாகாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கண்டம் சக்கரம் குழாருன்னு ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கடம் வராது கொடுக்கலாம். ஆனா அந்த நாள் இல்லைன்னா கடம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லை. ஆகையால அது அன்னிசாசி. அப்ப அதே மாதிரி நீ தர்மம் அதர்மம் இந்த ரெண்டையும் அபேட்சிச்சு ஈஸ்வரன் வந்து இந்த மாதிரி ஜெகத்தை சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சொன்னால் இந்த ஈஸ்வரன் கூட இருக்கிறவன் அவன் அன்னிசாசிக்கா அவன் காரணமும் இல்லைன்னு கண்டிப்பிடலாம். இந்த தர்மாதர்மம் எதுவோ இவன் பண்ண புண்ணிய பாபங்கள் இருக்கு, இவன் பண்ண புண்ணிய பாபம் வந்து இதுவே அவனுக்கு அந்தந்த பலம் வரத்துக்கு சாதனமாக ஆகிடும். அதனால ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுன்னு சொன்னார் பார்த்தா அது அப்படியே நிற்கும். ஆகையாது இந்த வாதம் செய்துட்டு வராது. அதாவது பிரதானத்தை காரணம்னு வச்சுண்டு அந்த பிரதான ஜடம் தானா பிரவர்த்திக்காது அப்படின்னு சொன்ன தோஷத்துக்கு பரிகாரமாக ஈஸ்வரனை ஒத்துண்டு அந்த ஈஸ்வரன் வந்து பிரதானத்தை பிரவர்த்திக்க வச்சு அவன் கேட்டனோ இல்லையோ பிரவர்த்திக்க வச்சு சிருஷ்டி எல்லாம் பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னாலும் இந்த தோஷங்கள் எல்லாம் வருது. இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் எங்களுடைய மதத்துல. ஆகையால இந்த மதம் கூட சரியானது கிடையாது. இதோட அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ்